हेलो एवरी वन, वेलकम टू लास्ट बेंच लीजन। इनकी नम्बर डिस्कस पन्ना पोरे टॉपिक साइबर फॉरेंसिक्स इंडिया अंड तमिलनाडुला एंगे पढ़िकला, एंदेंद कॉलेजस्ला एन्ना कोर्स ऑफर पन्रांगे, अदोड ड्यूरेशन पीरियड एव्लो अंड अदोड फीस एन्ना, अदुक्कान एलिजिबिलिटी एन्ना एन्ना अप्पडिंगरत डीटेला डिस्कस पन्नलाम। साइबर फॉरेंसिक्स कोर्स पढ़िक्कणुम अप्पडिनु आशपड़रवंगलुक्कु इंद वीडियो रोम्बवुमे हेल्पफुल्ला इरुक्कुम्नु निनैक्किरेन। ओके, लेट्स वी स्टार्ट नाउ। साइबर फॉरेंसिक्स इंजीनियरिंग इन इंडिया अब सिक्स कॉलेजेस ऑफर पड़े कोर्सस्। सो फर्स्ट कॉलेज अब पातना हरियाणा फरीदाबाद अब डिस्ट्रिक्ट फैकल्टी ऑफ इंजीनियरिंग एंड टेक्नोलॉजी कॉलेज कंप्यूटर साइंस एंड इंजीनियरिंग डिजिटल फॉरेंसिक्स एंड साइबर सिक्योरिटी स्पेशलाइजेशन बीटेक कोर्स इवें ऑफर पड़ा। इवेंगे आईबीएम कोलैबोरेशन कोलैबोरेशन अब पाती आईबीएम कंपनियो ट्रेनिंग इत को पड़े कंपा फाइनल इयर ईबीएम ट्रेनिंग अंड प्लेसमेंट इवीएम आफर पड़वा। इोड होल ड्यूरेशन पातना फोर इयर्स फुल टाइम कोर्स इोड फी स्ट्रक्चर पर इयुक्त 8 lakhs अंड 86,000 आगे अंड एलिजिबिलिटी पातम अब वो सब्जेक्ट नम्बर 60% आफ मार्क प्लस टूव गेट पड़ो एक्सप्टिंग नम्बर लांग्वेज पेपर। सेकंड कॉलेज पातम अब उत्तराखंड स्टेट डेहराडन प्लेस School of Computer Science, University of Petroleum and Energy Studies இங்கேயும் பிடெக் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ். என்ன ஸ்பெஷலைசேஷனோட பார்த்தோன்னா கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி அண்ட் ஃபாரன்சிக் ஸ்பெஷலைசேஷனோட இவங்களும் ஐபிஎம்மோட கொலாபரேஷன் வச்சுருக்காங்க. ஸோ இந்த காலேஜில் நம்ம சேர்ந்தாலும் அப் ஃபைனல் இயர் படிக்கும் போது ஐபிஎம்மில் நமக்கு ட்ரைனிங் ப்ளஸ் பிளேஸ்மெண்ட்டுக்கான சான்சஸ் இருக்குது. இங்கேயும் ஃபோர் இயர்ஸ் கோர்ஸ் தான் இதுவும், இதுவும் ஃபுல் டைம் கோர்ஸ். இவங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா 15 lakhs and 56,000 rupees. எந்த ஒரு ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் கிடையாது, பட் ஜேஇலாம் எழுதியிருந்தோம் அந்த மார்க்கையும் இவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா எலிஜிபிலிட்டின்னு மெயினாக இவங்க சொல்கிறது 10th and +2 ரெண்டுலேயுமே நம்ம 50% ஆஃப் மார்க் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எடுத்துருக்கணும் எக்ஸப்டிங் நம்மளோட லாங்குவேஜ் பேப்பர். தேர்ட் காலேஜ் ஹரியானாவில் ஜார்ஜியான்ற பிளேஸில் இருக்கிற தி நார்த் கேப் யூனிவர்சிட்டி, இவங்க பிஜி கோர்ஸ் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. பிஇ பிடெக் இந்த மாதிரி ஏதாவது முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் எம்டெக் அண்ட் சிஎஸ்சியில் பண்ண முடியும். சைபர் செக்யூரிட்டி அண்ட் ஃபாரன்சிக் ஸ்பெஷலைசேஷனோட இந்த எம்டெக் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இதோட டியூரேஷன் பார்த்தோம்னா 2 இயர்ஸ் ஃபுல் டைம் கோர்ஸ் தான் இது. இதோட ஃபீஸ் வந்துட்டு பர் இயருக்கு 3 lakhs 14,000 ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதோட எலிஜிபிலிட்டி நம்ம யூஜி பிடெக் ஐடி முடிச்சிருக்கலாம், பிஇ சிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம், அண்ட் இஇ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். இதில் எந்த ஒரு யூஜி கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் 55% ஆஃப் மார்க்ஸ் அதில் கெட் பண்ணியிருக்கணும், அப்போ தான் இவங்க நம்ம அப்ளை பண்ண முடியும். மற்றபடி இதுக்குன்னு தனியாக எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் கிடையாது இந்த யூனிவர்சிட்டியில். நெக்ஸ்ட் காலேஜ் மத்திய பிரதேஷ் ஸ்டேட்டில் போபால்ன்ற பிளேஸில் இருக்கிற சாஜ் யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டி இந்த 2020 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களும் சைபர் செக்யூரிட்டி அண்ட் ஃபாரன்சிக் ஸ்பெஷலைசேஷனோட பிடெக் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இது 4 இயர்ஸ் ஃபுல் டைம் கோர்ஸ். ஃபீஸ் பார்த்தோன்னா பர் இயருக்கு 6 lakh அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கும் எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுவும் கிடையாது, பட் மார்க் எலிஜிபிலிட்டின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 50% ஆஃப் மார்க்ஸ் எடுத்துருக்கணும் எக்ஸப்டிங் நம்மளோட லாங்குவேஜ் பேப்பர். நெக்ஸ்ட் காலேஜ் மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் நாசிக் பிளேஸில் இருக்கிற சந்தீப் யூனிவர்சிட்டி, இவங்களும் பிடெக் கோர்ஸ் தான் ஆஃபர் பண்ணுறாங்க வித் ஸ்பெஷலைசேஷன் சைபர் செக்யூரிட்டி அண்ட் ஃபாரன்சிக்ஸோட. இவங்கக்கிட்டையும் ஐபிஎம்மோட கொலாபரேட்டிவ் இருக்குது. ஸோ கொலாபரேஷன் இருக்கிறதுனால இவங்களும் ஃபைனல் இயர் பண்ணும்போது கண்டிப்பாக ஐபிஎம்மில் ட்ரைனிங் ஆர் பிளேஸ்மெண்ட்டுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு டியூரேஷன், இதோட டியூரேஷன் பார்த்தோன்னா 4 இயர்ஸ் கோர்ஸ் ஃபுல் டைம் கோர்ஸ். இதோட ஃபீஸ் பார்த்தோன்னா பர் இயருக்கு 5 lakhs 28,000 ஆகும். எலிஜிபிலிட்டின்னு இவங்க சொல்கிறது டோட்டலாக நம்மளோட +2 மார்க்கில் 45% ஆஃப் மார்க்ஸ் கெட் பண்ணியிருந்தால் போதும். இங்கேயும் எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் கிடையாது. நெக்ஸ்ட் காலேஜ் மும்பை ஸ்டேட்டில் நாவி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ராம்ரியோ ஆதிக் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இங்கே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சைபர் செக்யூரிட்டி அண்ட் டிஜிட்டல் ஃபாரன்சிக் ஸ்பெஷலைசேஷனோட பிடெக் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இதுவும் 4 இயர்ஸ் கோர்ஸ் தான், ஃபுல் டைம் கோர்ஸ். இவங்களோட ஃபீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பர் இயருக்கு 5 lakhs 80,000 ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கும் எந்த ஒரு ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் கிடையாது, ஜஸ்ட் 12th பாஸ் ஆகியிருந்தால் போதும். இந்த காலேஜஸில் தான் நம்ம இந்தியாவில் இன்ஜினியரிங்கில் சைபர் ஃபாரன்சிக்ஸ் பண்ணுறதுக்கான கோர்சஸ் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் சைபர் ஃபாரன்சிக்ஸ் எந்த காலேஜில் பண்ணலாம், என்ன கோர்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது, எவ்வளோ டியூரேஷனில் பண்ண முடியும், எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றத பார்க்கலாம்.
தமிழ்நாட்டில் ரெண்டு காலேஜில் சைபர் ஃபோரன்சிக்ஸ் இன்ஜினியரிங் அவைலபிளாக இருக்குது. எந்தெந்த காலேஜ்னு பார்த்தோம் அப்படின்னா, சென்னையில் காட்டாங்குளத்தூரில் இருக்கிற எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் பிஜி கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. எம்டேக்கு இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அண்ட் சைபர் ஃபாரன்சிக்ஸ் ஸ்பெஷலைசேஷனில் ஆஃபர் பண்ணுறாங்க இந்த கோர்ஸ். இதோட டியூரேஷன் பார்த்தோன்னா 2 இயர்ஸ் ஃபுல் டைம் கோர்ஸ் இது. இதோட ஃபீஸ் பார்த்தோம் 10 லேக்ஸ் எலிஜிபிலிட்டி. நாம் யூஜியில் பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஆர் பிஇ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஏதாவது கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் எம்டெக்கில் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். அதுதான் இவங்க மினிமமாக சொல்கிற எலிஜிபிலிட்டி இதுக்கு. நெக்ஸ்ட், சென்னை மதுரவாயிலில் இருக்க டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் பிடெக் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அண்ட் டிஜிட்டல் ஃபாரன்சிக் ஸ்பெஷலைசேஷனோடு இந்த கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதோட டியூரேஷன் பார்த்தோன்னா 4 இயர்ஸ் ஃபுல் டைம் கோர்ஸ் இது. பர் இயர்க்கு இங்கே ஃபீஸ்ன்னு பார்த்தோன்னா 4,80,000. இந்த கோர்ஸ் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி 12th பாஸ் ஆகி இருக்கணும், வித் மேத்தமெட்டிக்ஸ் குரூப்பாக இருக்கணும். தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் கோர்சஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த 2 காலேஜில் தான் அவைலபிளாக இருக்குது. மற்ற சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் எடுத்தவங்கள நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் கோர்சஸும் அவைலபிளாக இருக்குது தமிழ்நாட்டில். அதெல்லாம் எங்கே எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, காருண்யா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் இருக்க இந்த காலேஜில் 2 கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அண்ட் டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் ஃபுல் டைம் கோர்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. இதோட டியூரேஷன் பார்த்தோன்னா பிஎஸ்சிக்கு 3 இயர்ஸ், எம்எஸ்சிக்கு 2 இயர் டியூரேஷன். ஃபுல் டைம் கோர்ஸ் தான் இது. இப்போ பிஎஸ்சி பண்ணுறதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2,43,000. எம்எஸ்சி பண்ணுறதுக்கான ஃபீஸ் வந்துட்டு 2,08,000. பிஎஸ்சி பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி நீங்கள் 12th பாஸ் ஆகியிருந்தால் போதும், 50% ஆஃப் மார்க்ஸோட. பட் ஏஜ் லிமிட் அவங்க கொடுத்துருக்காங்க, 21 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்களால் மட்டும்தான் இந்த பிஎஸ்சி கோர்ஸ் ஜாயின் பண்ண முடியும். ஓகே, எம்எஸ்சி கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி நீங்கள் யூஜி வந்துட்டு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் பிஎஸ்சி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பிசிஏ இதெல்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எம்எஸ்சி ஜாயின் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 50% ஆஃப் மார்க்ஸ் நீங்கள் கெட் பண்ணியிருந்தால் போதும் இந்த எம்எஸ்சி கோர்ஸில் ஜாயின் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன காலேஜ்னு பார்த்தீங்கன்னா ஏஜிகே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இதுவும் கோயம்புத்தூரில் தான் இருக்குது. இங்கே பிஎஸ்சி கோர்ஸ் டிஜிட்டல் அண்ட் சைபர் ஃபாரன்சிக் சயின்ஸ் ஸ்பெஷலைசேஷனோடு இருக்குது. இங்கே டியூரேஷன் பார்த்தோன்னா பிஎஸ்சி கோர்ஸ் தான் அப்படின்றதுனால 3 இயர்ஸ் தான் இதுக்கும் டியூரேஷன். இவங்க ஃபீஸ் டீட்டெயில் பற்றி எதுவும் சொல்லலை. நெக்ஸ்ட்டு இவங்களுக்கு எலிஜிபிலிட்டின்னு பார்க்க போனால் 12th பாஸ் ஆகியிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. மேரி மாதா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா தேனியில் இருக்குது. இவங்க பிஎஸ்சியில் ஃபாரன்சிக் சயின்ஸ் அப்படின்னே டைரெக்டாகவே ஒரு கோர்ஸ் வச்சுருக்காங்க. இதுக்கும் 3 இயர்ஸ் தான் டியூரேஷன். பட் இந்த காலேஜில் என்னென்னா, இந்த கோர்ஸ் வந்து லாஸ்ட் இயர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு பேட்ச் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெளியில் வரல. ஸோ அவங்க வரும்போது தான் நமக்கு தெரியும் எவ்வளோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் இங்கே கொடுக்குறாங்க அப்படின்றது. ஓகே, இதுக்கு எலிஜிபிலிட்டி 12th பாஸ் ஆகியிருந்தால் போதும். நம்ம இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் என்னென்ன ஃபாரன்சிக் சயின்ஸ் அண்ட் ஃபாரன்சிக்ஸ் இன்ஜினியரிங்கில் என்னென்ன கோர்ஸ் எல்லாம் அவைலபிலிட்டி எந்தெந்த காலேஜஸில் இருக்குது அப்படின்ற டீட்டெயிலெலாம் பார்த்தாச்சு. இப்போ இந்த மாதிரி கோர்சஸ் எங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியல, நாங்கள் வேறு என்ன படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, உங்களால் பண்ண முடிகிற ஏதாவது கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் லைக் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், பி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், பிடெக் ஐடி ஆர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் பிசிஏ ஆர் எம்சிஏ, இது போல் ஏதாவது கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸ் கூட நீங்கள் முடிச்சுட்டு, சர்டிஃபைட் கோர்ஸ் நிறைய அவைலபிலிட்டி இருக்குது ஃபாரன்சிக்ஸில். ஸோ மாதிரி சர்டிஃபைட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இது எதுவுமே எங்களால் பண்ண முடியல, ஆனால் எங்களுக்கு ஃபாரன்சிக் சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இன்டர்நெட் மூலியமாக கூட நீங்கள் ஃபாரன்சிக் சயின்ஸ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்க முடியும். பட் ஜாப் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது சர்டிஃபிகேஷன் அப்படின்ற ஒன்று இம்பார்ட்டண்ட். ஸோ ஏதாவது ஒரு சர்டிஃபைட் கோர்ஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா தான் நம்மளால் ஜாப் சர்ச் பண்ணுறதுக்கும் ஜாயின் பண்ணுறதுக்குமே ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனிவே, எது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினச்சாலும் அந்த காலேஜ் பற்றியோ அந்த இன்ஸ்டிடியூட் பற்றியோ இல்லை அந்த கோர்ஸ் பற்றினா டீட்டெயில்ஸை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு நல்லா விசாரித்து அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.